அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு நம்ம வந்து ஒட்டகம் வெட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு தடை உத்தரவை போட்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து நீதிமன்றம் எல்லாமே வந்து காவி மன்றமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த தீர்ப்பின் வாயிலாக நமக்கு தெரிய வருகின்றது. இடைக்கால உத்தரவா அந்த நீதிபதிகள் வந்து கருப்பு கோட்டுக்கு பதிலாக காவி கோட்டு போட்டிருக்காங்க, இதுதான் யதார்த்தம். அதாவது இவன் வந்து கருப்பு கோட்டு போடுறதை விட தூக்கி வீசிட்டு காவி கரைவேட்டி கட்டி கொண்டு அல்லது காவி வேஷ்டி அணிந்து கொண்டு காவி சட்டையை போட்டுக்கொண்டு இவர்கள் தீர்ப்பளிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை. என்ன காரணம் என்று பார்த்தீர்களே ஆனால் அது வந்து ஒட்டகத்தை வந்து வெட்டுறதுக்கு உண்டான இடம் இங்கே இல்லையா தமிழ்நாட்டில். அதனால என்னவா யாரும் ஒட்டகத்தை வெட்டக்கூடாது என்று சொல்லி நீங்க போடுறீனா இந்த காவி கயவர்களுக்கு பகிரங்க அறைகுவல் விடுக்கின்றோம். நீ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தீர்ப்பு சொல்ல தயாரா? நீ சரியான ஆளாக இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லணும். என்னது என்னென்னலாம் மன்னுகின்றார்கள், தீய வளர்த்து ஓடுகின்றார்கள், குழந்தையை தூக்கிட்டு ஓடும், பச்சை குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாங்க, எத்தனை பேர் வந்து தடிக்கு விழுந்து அந்த தீயிலே கருகி செத்தார்கள். ஓட்டியா கோயில்ல வந்து தீ மிதிக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டியா? நீ சொல்லு பார்ப்போம், தடை விதித்து நீ உத்தரவு போட உனக்கு திராணி இருக்கின்றதா? ஆடு மாடு வெட்டுற மாதிரி கிடையாது, ஆடு வெட்டுற மாதிரி இல்லையா ஒட்டகம் வெட்டு? அது ஆடுக்கு உள்ள ஒரு இடம் வேற, ஒட்டகத்துக்குள்ள ஒரு இடம் வேற. இவர்கள் அப்ப என்ன படித்து இவர்கள் நீதிமதிகளாக மாறினாலும் தெரியல. இப்படிப்பட்ட கூமுட்டைகள் தான் நீதிபதிகள் என்றால் அப்ப நாட்டினுடைய சட்ட திட்டம் என்ன ஆகும்? அரசியலமைப்பு சாசன சட்டம் கேள்விக்குறியாவது. கோயில்ல உட்காந்துக்கிட்டு சாராயத்தை சாமி வாயில ஊத்தி விடுற, இதுக்கு பார் வசதி இருக்கான்னு கேட்டியா கோயில்ல? சொல்லு பாப்போம், கோயில்கள்ல பார் வசதி இல்லாதனால எவனும் சாராயத்தை பழையல வைக்காத சொல்லிப்பாரு, தீர்ப்பு அளிச்சு பாருவேன், விடுவாங்களா உன்னைய? பசு மாடுகளை கொண்டு போய் உசுர வச்சு எரிக்கிறாங்கடா யாகங்கள் என்ற பெயர்ல. எத்தனை கோயில்கள் எரிக்கப்பட்டது? இதே சங்கராச்சாரியா நடத்தல யாகம் நடத்தல, சோம வாஜ்பாய் யாகம் என்ற பெயர்ல பசுகளை வச்சு உசுரச்சு கொளுத்துற எத்தனை யாகங்கள்ல? அப்ப பசுவை உயிரோடு வைத்து தீ வைத்து கொளுத்துவதற்கு இடம் இருக்கின்றது என்று நீ கேட்டாயா? சட்டத்திற்கு எதிரானது, அதனால அதற்கு நாங்கள் யாகங்களுக்கு தடை விதிக்கணும் என்று நீ சொல்லுவியா? சொல்லி பாரு பாப்போம். அப்ப என்னன்னு பார்த்தா முஸ்லீம்னா இடிச்சவாயன், ஒன்னும் என்ன வேணாலும் இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கலாம். கொடுத்தாங்களா இல்லையா? அப்சல் குரு என்ற ஒரு அப்பாவி, அந்த அப்பாவியை பிடிச்சி தூக்கில் போடுறதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தான்? இவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் தேசத்தினுடைய கூட்டு மனசாட்சி சொல்லுது இவரை கொல்ல சொல்லி. அந்த கூட்டு பொறியியல் மனசாட்சியின் அடிப்படையில இவரை நம்ம கொலை பண்ணணும், தூக்கில ஏத்தணும் என்று சொல்லி அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திய. பாபர் மசூதி என்ற அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடிய நிலையிலையும் அதுல வந்து ஒரு குழந்தை ராமர் இவங்களா ஒரு ஆளை போட்டு ராமர்னா குழந்தை ராமர்னா அப்படி ஒரு ஆள் இருக்கிறான்னு நினைச்சுக்கிறாதீங்க. அப்படி இந்த ராமர் இருக்காரு, ஒரு குழந்தையா இருக்கிறப்ப மனு போட்டாராம். இவங்களா ஒரு மனுவை போட்டு மூணு பங்கா குடுத்திய மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு சொம்பு வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுவானே, அதை விட கேவலமான தீர்ப்புகளை வழங்கினார்களே. அப்ப என்னன்னு விளங்குதா? முஸ்லீம்னா இவர்கள் ஒரு பார்வை வைத்திருக்கின்றார்கள், என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப நீ சொல்லு பார்ப்போம், மொட்டை தலையில வந்துகிட்டு தேங்காய் உடைச்சு எத்தனை மொட்டையில ரத்தத்தை வரவழைக்கின்றார்கள், அப்படி அதுக்கெல்லாம் வந்துகிட்டு தேங்காய் உடைக்க வேண்டாம் இருக்கான்னு கேளு. அதே மாதிரி தேர் இழுக்கிறானே, தங்களுடைய உடம்பை எல்லாம் புண்ணாக்கி கொண்டு தேர் இழுக்கின்றார்களே, வேல் குத்துகின்றார்களே, மிளகா பொடி அள்ளி தலையில ஊத்தி கொள்கின்றார்களே, இப்படிப்பட்ட எண்ணற்ற வேதனைகளை மனிதன் தனக்குத்தானே செய்து கொண்டு திருவிழாக்கள் என்ற பெயர் நடக்கின்றது. சொல்லிப்பாரு, இடம் இருக்கான்னு கேட்டுப்பாரு, நடக்கிறது என்னன்னு தெரியும். அப்ப இஸ்லாமியர்களை கட்டம் கட்டுகின்றார்கள், முஸ்லீம்கள் திட்டமிட்டு வஞ்சிக்கப்படுகின்றார்கள் என்பதற்குண்டான ஒரு ஆதாரமாகத்தான் இந்த இவர் இந்த காவி கயவர்களுடைய தீர்ப்பு இருக்கின்றது. இது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். இது குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போக வேண்டும். இப்படி வந்து இவர்கள் தங்களுடைய மனோ இச்சை பிரகாரம் இந்த காவி கயவரிடத்துல அடிபணிந்து அவர்கள் அந்த சமூக ஆர்வம் விலங்கு நல ஆர்வலர்களாம். அந்த ராதாராஜரன் ஒருத்தன் போட்டானா, உடனே இவர்கள் விலங்குக்கு ஆதரவாக இவர்கள் கொடுக்கின்றார்களாம். விலங்கு மேல மட்டும்தான் பாசம் வைக்கிறாங்க, வேற யாருமே மனிதர்கள் மேல இவர்களுக்கு துளியளவும் பாசம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி வந்து இவர்கள் வந்து டோட்டலா
மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த வக்கீல் தான் இதை கொடுத்து சொல்லியிருக்கலாம், இங்க வந்து அறுக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவன் போடக்கூடிய அந்த எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு பிரச்சார ரீதியாக மரணடி கொடுத்தால்தான் இவர்களுடைய இந்த கொட்டம் அடங்கும். அப்படிப்பட்ட ஆயத்த பணிகளில் நம்ம சரியான முறையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாய்ந்தவனாக இல்லை என்கிறான்.